பொருளாதார வளர்ச்சிக்கு மற்றும் சீரான மேம்பாட்டிற்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்கு உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். குறைந்த மூலதனத்தில் வேலைவாய்ப்புக்கு வழி செய்வதே இப்பிரிவின் மேன்மையாகும். பெருந்தொழில் நிறுவனங்களை விட சிறு குறு தொழில் நிறுவனங்களில் அதிக அளவில் வேலைவாய்ப்பு அளிக்கப்படுகிறது. இந்நிறுவனங்கள் தொழில் முனைவோரின் தனித்திறன் மற்றும் ஆக்கப்பூர்வ திறனின் வளர்ப்பிடமாகவும் திகழ்கின்றன. அதன்படி உலகளவில் உள்ள அனைத்து நிறுவனங்களிலும் 90% அதிகமாக முறையான மற்றும் முறைசாரா நுண் மற்றும் சிறு குறு நிறுவனங்கள் உள்ளன எனவும், மொத்த வேலைவாய்ப்பில் 70% இந்த நிறுவனங்களை உருவாக்குகின்றன என்றும் ஐநா தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்ல, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50% பங்கை இந்த நிறுவனங்கள் கொண்டுள்ளன எனவும் ஐநா தெரிவிக்கிறது. அமெரிக்காவில் மட்டும் 3.3 கோடி அளவிற்கு சிறு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஆனால் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் கூட புதிதாக ஆரம்பிக்கப்படும் சிறு நிறுவனங்களில் கிட்டத்தட்ட 25% தொடங்கப்பட்ட முதல் ஆண்டிலேயே தோல்வியடைந்து விடுவதாகவும், முதல் 5 ஆண்டுகளில் 45% நிறுவனங்கள் காணாமல் போய்விடுவதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே சிறு தொழில்களின் தோல்வியானது மிகப்பெரிய பாதிப்பை சமூகத்தில் ஏற்படுத்தும் வல்லமை கொண்டதாக தொழில்துறை வல்லுநர்களால் சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தமட்டில் மிகப்பெரும் கார்ப்பரேட் அளவிலான தொழில்கூடங்களின் உற்பத்தி நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தியில் 60% மட்டுமே பங்களிக்கிறது. மீதமுள்ள 40% சிறு குறு தொழில் உற்பத்தியில் தான் கிடைக்கிறது. அதேபோன்று புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கத்திலும் சிறு தொழில்களின் பங்களிப்பு 45% உள்ளது. குறிப்பாக புதிதாக புகுத்தப்படும் அதிநவீன தொழில்நுட்பங்களும் நவீனமயமாக்கலும் கார்ப்பரேட் பெருநிறுவனங்களின் மனிதவள தேவையை குறைப்பதாகத்தான் உள்ளதை தவிர அதிகரிப்பதாக இல்லை என்ற வாதமும் பொதுவான கருத்தாக முன்வைக்கப்படுகிறது. தமிழகத்தின் தொழில் இலக்கு MSME-களையே பெரிதும் சார்ந்துள்ளது. தேசிய மொத்த உற்பத்தியில் 8%, உற்பத்தி திறனில் 45% மற்றும் ஏற்றுமதியில் 40% பங்களிப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் மூலம் 2.6 கோடி நிறுவனங்கள் வாயிலாக 6 கோடி நபர்களுக்கு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு அளிக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களில் 12,65,000 பெண்கள் பணிபுரிவதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சகம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மக்களவையில் தகவல் தெரிவித்திருந்தது. இது தமிழக அளவில் 42% ஆகும். திண்டுக்கல் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் செய்யக்கூடிய கார்மெண்ட்ஸ் நிறுவனங்கள் இங்கு கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கும் குறிப்பாக பெண் தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு வேலைவாய்ப்பினை அளித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பெண் தொழில் முனைவோர்களின் எண்ணிக்கை மட்டும் சுமார் 90,000 என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில் நிறுவனங்களில் பெண்களின் பங்களிப்பு அதிகார பகிர்வுக்கு வழிவகுப்பதோடு அவர்களின் சுய முன்னேற்றத்திற்கும் கட்டியம் கூறுகிறது. ஆனால் அதே சமயம் 10 கோடி முதல் 25 கோடி ரூபாய் வரை மொத்த வருவாய் செய்யும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பணம் என்பது எப்போதுமே தட்டுப்பாடுதான். கையில் உள்ள சேமிப்பு, வங்கியில் வாங்கிய தொழில் கடன் ஆகியவற்றையெல்லாம் தொழிலுக்காக முதலீடு செய்த பிறகும் மேற்கொண்டு தொழிலை சிறப்பாக நடத்த பணம் தேவைப்படத்தான் செய்கிறது. குறிப்பாக இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பணமதிப்பு நீக்கம் ஏற்படுத்திய தாக்கத்திலிருந்து சிறு குறு தொழில்கள் மீள்வதற்குள் GST என்ற வரிவிதிப்பு நடைமுறை மேலும் துயரத்திற்குள் தள்ளிவிட்டதாக சிறு குறு தொழில்துறை வட்டாரங்களில் குமுறலாக உள்ளது. இதில் குறிப்பாக தமிழ்நாட்டின் தொழில்துறை மிகுந்த நகரங்களான கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், ஈரோடு ஆகிய பகுதிகளில் இந்த குமுறல் அதிகமாகவே அவ்வப்போது வெளிப்படுகிறது. இவ்வாறான நிலையில் பொருளாதார வளர்ச்சியின் உயிர் நாடியாக விளங்கும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை ஊக்குவிப்பதற்கு புதிய சிந்தனைகள் அவசியம் என்று தொழில்துறை நிபுணர்களால் பல்வேறு பரிந்துரைகள் செய்யப்படுகிறது. சிறிய சிறிய சலுகைகள், வரி குறைப்பு, தொழில் தொடங்க எளிய நடைமுறைகள், வங்கி கடன் உதவி ஆகியவை முக்கிய தீர்வுகளாக முன்வைக்கப்படுகின்றன. இதில் வங்கிகளின் கடன் உதவி அளப்பரியதாக உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்தியாவின் இந்த நிலைமையோ தலைகீழாகவே உள்ளது. வங்கிகளின் வாராக் கடன்களின் அதிக பகுதி
பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்ட கடன்களாக உள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கியின் புள்ளி விவர குறிப்புகளே இதை தெள்ள தெளிவாக்குகின்றன. இதில் சற்றே ஆறுதலாக 2020 கொரோனா பாதிப்புகளால் பெருமளவு பாதிப்புக்குள்ளான எம்எஸ்எம்இக்கள் தற்போது வளர்ந்து வருவதாக நிதி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. மற்ற துறைகளை விட குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான கடன் தேவை அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது.